நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வீக்கெண்டு, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றது எல்லாரோட மனசுலையும் பேக்கில் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதில் ஆஹா ஓஹோன்னு பாராட்டி மேலே உச்சாணி கொம்பளை வச்சுருந்தாங்க ஒரு ஸ்டாக்ஸ், இந்த ஐஇஎக்ஸ். அது இதுனாங்க ஸ்பிளிட்டுனாங்க, கீழே வந்தது பாதாளத்து வரைக்கும் வந்தாச்சு. நீங்கள் இதுக்கு மேலே கீழே இறங்கி ஒரு 80-90 போகுமா அப்படிங்கிறதுலாம் தெரியல. பட் அதை பற்றி தெளிவாக அனலைஸ் பண்ணலாம். இல்லை எங்கேருந்து வருது, எங்களோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் மோசமாயிடுச்சு, அதான் விஷயம். அதே மாதிரி இப்போ அந்த ஸ்டாக்கை என்ன பண்ணலாம், பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, இல்லை ஹோல்டில் வச்சுக்கலாமா இப்போதைக்கு, இல்லை புதுசாக என்ட்ரி பண்ணலாமா, ஆவரேஜ் பண்ணலாமான்றதை பற்றி தான் இந்த வீடியோ. ஓரளவு உங்களுக்கு இப்போ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேவிங்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இதில் வந்து எந்த பங்குகளையும் வாங்குங்கன்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதுல நானும் சேவி ரிஜிஸ்டர்ட் ப்ரொவைடர் இருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ட்ரேட் பண்ணலாம், உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் அப்படி ஜாயின் பண்ணிங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நமது நண்பர்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி இந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோ. ரிசல்ட்டு இப்போது ரிசல்ட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நெட் சேல்ஸே குறைஞ்சி போச்சு. ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஓரளவு இப்போ சேல்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க, ஆனால் வந்து லாபம் வரல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கு சேல்ஸே வரல. செப்டம்பர் 2022 சேல்ஸே பார்த்தீங்கன்னா 95 crores இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து செப்டம்பர் 2021 எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 110 crores பண்ணியிருக்காங்க. இப்போது 95 crores, கிட்டத்தட்ட 13% குறைஞ்சிருக்கு. அதனால் நெட் ப்ராஃபிட்டும் நியரஸ்ட்டு ஒரு 6-7 crores மேலே ரொம்ப கம்மியாகி போச்சு. சரி, உங்களுக்கு என்னதாங்க பிஸ்னஸ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ யார் வேணாலும் பவர் வச்சிருக்கிறவங்க விற்கிறதுக்கு ரெடியாக இருந்தாலும் சரி, வாங்கிறதுக்கு ரெடியாக இருந்தாலும் சரி, இந்த ஐஇஎக்ஸில் போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஒரு லிமிட்டேஷன் வச்சுருக்காங்க, ஒரு அவருக்கு 1000 யூனிட்டுக்கு மேலே வந்து, இல்லை 2000 யூனிட்டுக்கு மேலே வந்து செல் பண்ணுறதா இருந்தாலும் பை பண்ணுறதாலும் அவங்க போய் இதில் ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து வாங்கிக்கலாம், இல்லை விற்றுக்கலாம். இதுதான் இவங்களோட முக்கியமான வேலை. இவங்க ஜஸ்ட் ஒரு புரோக்கரேஜ் மாதிரி தான் டீல் பண்ணுறாங்க, பவரை வாங்கி விற்கிறாங்க, அவ்வளோதான். இப்போதைக்கு இவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, இவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எதில் வேணாலும் இப்போ எல்லா விதமான பவரையும் இவங்க டீல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இவங்களோட ப்ராடக்ட்ஸ்னு போய் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டியை வந்து எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரினியூவபிள் எனர்ஜிலேருந்து வாங்கி நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நம்மளை மாதிரி நமக்குன்னு கிடையாது, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இல்லை ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் இவங்க வந்து அதை பகிர்ந்தளிக்கிறாங்க, விற்கிறாங்க, இல்லை அவங்கள்ட்டருந்து அவங்க தரவங்கள்ட்டருந்து வாங்கி தேவைப்படும் போது அவங்க வந்து அதை கொடுத்துக்கிறாங்க. இதில் இந்த புதுசாக ரினியூவபிள் எனர்ஜி சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து அது வழியாகவும் அவங்க வந்து அதை செல் பண்ணிக்கலாம், அந்த இதை வந்து பை பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு போகணுன்னா பவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ எங்கெல்லாம் இந்த பிரச்சனைலாம் வரும், இவங்களுக்கு எங்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 months முன்னாடி கோல் ஷார்ட்டேஜ் வந்தது. கோல் ஷார்ட்டேஜ் வரும்போது நம்ம தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து வரக்கூடிய பவரோட எடுக்கக்கூடிய பவரோட இது வந்து கம்மியாயிரும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ரினியூவபிள் எனர்ஜிக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஏதோ ஒரு ஃப்ளானால் இவங்களுக்கு வரக்கூடிய சேல்ஸே குறைஞ்சி போது இவங்க வாங்கி விற்க முடியல அப்படிங்கிறது. இது வந்து நல்ல ஒரு மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து அவங்களுக்கு நிறைய பவர் கன்சம்ஷன் ஹைட்ரோ லெவல்லேருந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து விண்டிலேருந்து வராது, ஹைட்ரோலேருந்து கிடைக்கும். தெர்மல் பவர் பிளான்ட் கோலும் வந்து அது வழியாகவும் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ மொத்தமாக எத்தனை பவர் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் பவர் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஹிந்துஸ்தான் பவர் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், பவர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா பிஎக்ஸ்எல் அண்டு ஹிந்துஸ்தான் பவர் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் டீல் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஇஎக்ஸ் வழியாக தான். கிட்டத்தட்ட 98% வரைக்கும் ஒரு மோனோபோலி கம்பெனியாகவே இருக்குது. இது ஒரு மோனோபோலி கம்பெனி தான், ஆனாலும் எல்லோரும் இதை நம்பி தான் உள்ளே வந்தாங்க. ஆனாலும் மோனோபோலி கம்பெனி அப்படிங்கிறதுக்கான தரம் வந்து குறைஞ்சி ரொம்ப அடிமட்டத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா இவங்களோட இபிஎஸ் இந்த எப்போ சேல்ஸ் குறைஞ்சதோ அப்போ அவங்களோட நெட் ப்ராஃபிட் குறைஞ்சது. அப்படியே எபிடேட்டா ஸ்டான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது. இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரில் போய் மாட்டிக்கிட்டாங்க. இது வந்து இனிமேல் ஏறாது, வரிசையாக வந்து இனிமேல் ரிசல்ட் அந்த அளவுக்கு பெட்டர்தெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வரவும் ஒரு பப்ளிக்கு இதை வந்து அதிகபட்சமாக பப்ளிக் நிறைய ஹோல்டிங்கில் வச்சுருந்தாங்க.
அது வந்து அவங்க வெளியில போறதுக்கான ஒரு காரணமா அமைஞ்சு போச்சு. அதான் உண்மை. நம்ம இதை பத்தி நம்ம இதுல பார்த்தோம்னா நமக்கு தெரியும். பாருங்க இங்க பாருங்க, எவ்வளவு எவ்வளவு 304 ரூபா ஹைல இருந்தது 134 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. சரி, இப்ப நான் என்ன சொல்றேன், இதுல நியூவா உள்ள என்ட்ரி ஆகலாமா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சது ஒரு 125 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும்போது, எவ்வளவு இருக்கு 138 ரூபால இருக்கு, 125 ரூபா அந்த ரேஞ்சு கண்டிப்பாக ஐஎக்ஸ் வரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை, ஏதோ ஒரு டிப்ல அந்த நேரத்துல நீங்க நியூவா என்ட்ரி பண்றப்ப நீங்க தாராளமா இதுக்குள்ள என்ட்ரி ஆகிக்கலாம். ஏன்னா வேற ஃபண்டமெண்டலாகவோ இல்ல இந்த ஸ்டாக்ல சம் இஷ்யூஸ் ஏதாவது பிரச்சனை இருக்கோ, கம்பெனில ஏதாவது பிரச்சனை இருக்கோ, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. இப்போதைக்கு லிஸ்டிங் ஆகக்கூடிய பவர் எக்ஸ்சேஞ்சஸ்ல இந்த ஐஏஎக்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதனாலதான் இது ஒரு மோனோபோலி ஸ்டாக்ஸ் சொல்றோம் நம்ம. சோ இது இன்னும் இறங்கி இறங்கி பாருங்க, டிவிடன் கொடுக்குறாங்க எல்லாம் ஒண்ணுதான், ஓகே தான், பட் ஒன்னுத்துக்கும் வேலையாகல அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். அவங்களும் என்ன பண்றாங்க, கையில இருக்க பணம் இருக்கனால அவங்களும் ஒரு நல்ல டிவிடன் டிவிடெல்லாம் அள்ளி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1.45% வரைக்கும் டிவிடன் கொடுக்குறாங்க. வருஷத்து வருஷம் டிவிடன் கரெக்டா பே பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிவிடெண்ட் வந்து இவங்க கரெக்டாக பே பண்ணுறனால தான் ஸ்டாக் வந்து ஒரு போனஸ் அலவுன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் அப்படியே அங்கேருந்தே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. டிவிடெண்ட்டுக்கு போனஸ் சாரி போனஸுக்கு அப்புறம் நான் ஸ்ப்ளிட்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமே போனஸுக்கு அப்புறம் சர 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 சரன்னு ஸ்டாக் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏறவே இல்லை. அதுக்குள்ளே டிவிடெண்ட் எல்லாம் வருஷம் வருஷம் கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் ஸ்டாக் ஒரு லெவலுக்கு மேலே போகிறப்ப ரொம்ப கஷ்டப்படுது, மேலேயே போக முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் ஸ்டாக்கை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க. மறுபடியும் அந்த 125 ரூபா வரைக்கும் வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு வாங்கி லாங் டேர்முக்கு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டாக்கை இன்றைக்கி தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு ஸ்டாக்கில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபண்டமெண்டலில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இது ஒரு சில சேல்ஸ் கம்மியானது மட்டும்தான் அவங்களோட விஷயம். அவங்க வந்து ஒன்றும் பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இல்லை. அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதில் நம்ம வந்து நம்புறதுக்கு அப்புறம் வார்த்தைகள் இருக்குது. ஆனால் அவங்க ப்ரொடக்ஷனே இல்லை, வாங்கி விற்கக்கூடிய ஒரு ப்ரோக்கரேஜ் நிறுவனம் தான், அதையும் கரண்ட்டு அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கோல் ஆரம்பிக்க போகிறாங்க, கோல் எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்க போகிறாங்க, ஆயில் எக்ஸ்சேஞ்ச் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், லாங் டேர்முக்கு ஒரு பவர் கன்சம்ஷன், இப்போ எப்படி பவர் கிரிட்டாக இருக்கட்டும், ஆர்இசியாக இருக்கட்டும், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் சார் பிஎஃப்சியாக இருக்கட்டும், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் அந்த ஸ்டாக்ஸ் எப்படி ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோ அதே போட நல்ல ஒரு லெவலில் இந்த ஸ்டாக் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணும். அதில் அதனால் இந்த ஸ்டாக்கை நினச்சி நீங்கள் பயப்படலாம் வேண்டியதில்லை. ஸ்டாக்கை ஹோல்டிங்கில் லாஸில் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கீழே வரும்போது ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. ஒரு லாங் டேர்ம்ல நஷ்டத்தில் எல்லாம் விட்டுட்டு வராதிங்க, ஒரு நல்ல பங்கு. அதில் நான் தெளிவாக சொல்கிறேன், ஸ்டாக்கை ஹோல்டிங்கில் வச்சுருக்கு. இப்போ இது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதுதான் இறங்கினதுக்கு மிக முக்கிய காரணம். ஏன்னா இவங்க டிஏஐஸை விடவும் எஃப்ஐஐஸை விடவும் அவங்களுக்கு வந்து ப்ரொமோட்டர் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 61% பப்ளிக் கையில் இருக்குது ஸ்டாக். அதனால தான் அவங்க வந்து ஃப்ளக்சுவேஷன் இந்த அளவுக்கு ஒரு லாஸில் போகுதுன்னு சொல்லும்போது டக்கு டக்குன்னு விற்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போ பப்ளிக் கையில் ஸ்டாக்ஸ் ஹோல்டிங் அதிகமாக இருக்கோ அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக வரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாலாம் டீல் பண்ண வேண்டாம். நல்லா டவுனுக்கு வரும்போது ஒரு பாட்டம் ஃபிஷிங் பண்ணிக்கோங்க. அருமையா ஒரு 125 ரூபா வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு மேலதான் இறங்குறதுமா அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தான். ஒரு 125 ரூபாய் வரும்போது கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை நீங்க ஹோல்டு ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. இல்ல புதுசா என்ட்ரி ஆகிறவங்க கூட 125 ரூபா அந்த ரேஞ்சில் என்ட்ரி ஆகிக்கோங்க. ஆனா கண்டிப்பாக ஒரு லாங் டேர்ம் டைம் எடுத்துக்கும் ஸ்டாக்கு, அதனால கொஞ்சம் பொறுத்து இருந்துதான் ஆகணும். வேற இதே மாதிரி என்ன பங்குகளை பத்தி உங்களுக்கு தெரியும்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.